Hi viewers, நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் Oppo phoneோட battery healthம் அதோட இன்னும் கொஞ்சம் சில விஷயமும் பார்க்க போறோம். இப்போ அதுக்காக நாங்கள் முதல்ல phone dial padக்கு போவோம். இப்போ நான் dial pad click பண்ணிட்டேன். அதுல வந்து நான் இப்ப search பண்ற மாதிரி search பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா டெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்று வந்திருக்கு. இப்போ நான் முதலாவது இருக்கிற ஃபோன் இன்ஃபர்மேஷனுக்கு போறேன். அதுல பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னா IMEI நம்பர், அதாவது ஃபோனோட IMEI நம்பர், கரண்ட் நெட்வொர்க், IP அட்ரஸ், மற்றது HTTP டெஸ்ட், சிக்னல் ஸ்ட்ரென்த், லொகேஷன், கால் ஸ்டேட்டஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது பாருங்க. அதாவது ஃபோன் அப்டேட் பண்ணுறதுக்காக எல்லாம் தந்துருக்குறாங்க. IMS ரெஜிஸ்டர், டேர்ன் ஆன் ரேடியோ, அதாவது டேர்ன் ஆன் ரேடியோன்னு சொல்லி சொன்னால் சிம்மோட சிக்னல் அதை ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்காக எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. சரி, இப்போ நான் பேக் பண்ணுறேன். அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதல்ல பேட்டரி ஸ்டேட்டஸ் என்று இருக்குது. அதில் நோட் சார்ஜிங்ன்னு காட்டுது. அதான் அது என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ நாங்கள் சார்ஜ் போடும்போது அது சார்ஜிங் ஆகுதுன்னு காட்டும். இப்போ நான் சார்ஜில் இல்லை, அதால் நோட் சார்ஜிங்ன்னு காட்டுது. ரெண்டாவதாக பாருங்க பவர் பிளாக், அதாவது இப்போ சார்ஜர் போட்டிருந்தா இதில் அன்பிளாக்டுன்னு காட்டாமல் சார்ஜ் வேறு மாதிரி காட்டும். இப்போ மூன்றாவதாக பாருங்க பேட்டரி லெவல் வந்து 61ல் நிற்குது. அடுத்தது பாருங்க பேட்டரி ஸ்கேல், இது வந்து 100% வரைக்கும் இந்த பேட்டரி ஸ்கேல் இருக்குது. அதாவது பேட்டரி ஹெல்த் வந்து நல்லா இருக்குன்றதுக்கு இது ஒரு அர்த்தம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனோட பேட்டரி மில்லி ஆம்பியர் வந்து 4000, அதாவது ஒப்போ ஃபோன்னு சொல்லிக்கல அப்படித்தான் பழமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் 3800 என்பது மாறி மாறி கொண்டிருக்கு. 3500க்கு மேலே இருந்தாலே நார்மலாக பேட்டரி ஹெல்த்தாக இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பேட்டரி டெக்னாலஜி வந்திருக்கு. பேட்டரி டெக்னாலஜி வந்து லித்தியம் அயன். கடைசியாக பாருங்கள் டைம் சென்ஸ் பூட்ன்னு காட்டுது. இது ஃபோன் ஒன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்றதை காட்டும். இப்போ நான் இதில் எல்லா விஷயத்தையும் உங்களை சொல்லிட்டேன். இப்போ நான் பேக் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூசேஜ் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் நாங்கள் கடைசியாக பாவிச்ச ஆப்ஸோட டேட் அண்ட் டைம் தந்துருக்கு. இப்போ நாங்கள் அதில் மேலே பாருங்கள் ஷார்ட் பை இருக்குது. இது ஷார்ட் பை நாங்கள் மாற்றி விடலாம். யூடியூப் அப்படி நிறைய ஆப்ஸோட பாவிச்ச நேரம் அண்ட் டேட் தந்துருக்கு. இப்போ பேக் பண்ணுறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடைசிக்கு முதல் பாருங்க வைஃபை இன்ஃபர்மேஷன் காட்டுது. அதை நான் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வைஃபையை பற்றி வைஃபையோட சில டீட்டெயில்ஸ் தந்துருக்கு. வைஃபை API, இதில் கொஞ்சம் செட்டிங் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள் வைஃபை கான்ஃபிகுரேஷன் இருக்குது, அது டிசேபிள் ஆகிருக்கு. அப்படி நாங்கள் நிறைய விஷயத்தை இதில் பார்க்கலாம். சரி, இதுலேயும் நாங்கள் எல்லா விஷயமும் பார்த்துட்டோம். கடைசியாக அதுங்களுக்கு தேவையில்லை. வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.